Hi friends, welcome to Sri's Kitchen. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு மாங்காவை அந்த மாதிரி கேரட் துருவதுல துருவி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி அமுக்கி வச்சுட்டிங்கன்னா சாயங்காலமாக தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன், கல் உப்பு தான் போடுறேன். கல்லுப்பையே பொடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். இதை வந்து நல்லா பெசரிட்டு நல்லா அமுக்கி வச்சுட்டு சாயங்காலம் தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும், ஈவினிங் தான் தாளிச்சிட்டு காமிக்கிறேன். அடுத்தது வடுமாங்காய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஆற்றில் பறித்த வடு. இது ஒரு கப்பு காம்போட கொஞ்சம் பறித்து எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஹைட்டில் இருந்ததுனால காம்போட கட் பண்ண முடியல. இந்த மாதிரி காம்போட பறித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு கப் வடு எடுத்திருக்கேன். இதுக்கு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. சமையலுக்கு யூஸ் பண்ணுற விளக்கெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு டீஸ்பூன் போதும். நல்லா குலுக்கி அந்த இது ஊறி தோல் சுருங்கணும். தோல் சுருங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து காரம் போடுவோம். இது நல்லா ஊறி அந்த தோல் சுருங்கி வரும்போது காரம் போடும்போது காமிக்கிறேன். ஹலோ, ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். காலையில் சொல்லியிருந்தேன்ல மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு, அதில் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. உப்பு போட்டு பெசரி அமுக்கி வச்சுருந்தேன்னு சொன்னால அது இப்போ நல்லா ஊறிடுச்சு, எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அரை ஸ்பூன் கடுகு, பொரியட்டும். கொஞ்சம் பெருங்காய பவுடர், இப்போ அதில் இந்த உப்பில் போட்ட ஊற வச்ச மாங்காவை சேர்த்துடலாம். இப்போ இது கூட காரப்பொடி சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். வெயில் நேரங்கிறதுனால ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஒட்டு மாங்கான்னா அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது அடி கனமான கடாயில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் எண்ணெய் பிரிஞ்சு அல்வா மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளக்கட்டி போட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் வெந்தய மஞ்சள் பொடி ஒரே ஒரு பிஞ்ச் போதும். ரொம்ப பிடிங்கன்னா கசந்து போயிடும். கொஞ்சோண்டு வெள்ளக்கட்டி, வெள்ளக்கட்டி வந்து ஆப்ஷனல் தான், அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்னேன்ல மாவடு வந்து போடுறதை பற்றி. நான் காரப்பொடி போடும்போது வீடியோ எடுக்க முடியல. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கப்பு வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்படி தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் சுருங்கும், பட் சுருங்கினவுன்னா போடலாம் அப்படின்னு பார்த்தா அழுகி போயிடும் போல் இருக்குது வெயிலுக்கு. ஸோ அதனால் நான் போட்டுட்டேன். இது 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து காரப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு பொடி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே கலந்து வச்சுருங்க. உங்கள் தண்ணி வந்து இது கொஞ்சமாக தான் விட்டுருக்கும். உங்களுக்கு வேணும்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த தண்ணியை தொட்டுகிட்டே வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு சேர்த்துக்கோங்க.
இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.